நேயர்கள், நம்ம வந்து எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், யாராவது வந்தா அந்த இடம் வந்து கலக்கலப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ற ஒரே கப்பல்னா நீங்க மட்டும் தான். எப்படி இருக்கீங்க ஆர்த்தி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நம்ம சன் குடும்பம், இது வந்து எங்க தாய் வீடு மாதிரி. ஸோ நம்ம குடும்பத்துக்கு வரும்போது நல்ல ஜிகிஜிகின்னு வரவேணாமா? குழந்தைங்க அழகா ட்ரெஸ் பண்ணா அம்மாக்கு எவ்வளவு பிடிக்கும். கண்டிப்பா. அப்படிதான் நம்ம சன் குடும்பமும். கண்டிப்பா. அவங்க பசங்க டாக்டரும் சன்னும் நாங்க. சூப்பர். இப்ப நீங்க அந்த டாக்டர் சன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அததான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து டப்புனு இப்ப குட்டி குழந்தை ஆயிருவீங்களா ரெண்டு பேரும்? இப்ப குட்டி குழந்தை. ஓகே, இப்போ வந்து நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லணுமா? சரியா? அக்கா கேப்பேனா ரெண்டு பேரும் அழகா ஆன்சர் சொல்லணும். இது செஞ்சிக்கிற சன் குடும்பம் விருதுகள்ல வந்து உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உள்ள நிறைய நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அது பேர் அவார்ட்ஸ். அவார்ட்ஸ் முட்டாள் முட்டாள். ஐயோ, ஒன்னும் தெரியல இந்த பாப்பாக்கு. அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களை மாதிரி பெரிய பெரிய அழகழகா அக்காங்க எல்லாம் நல்ல ஃப்ராக் எல்லாம் போட்டு வந்து அந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி அழகழகான அக்காக்கள் டாக்டர் டாக்டர் இப்போ வந்திருக்க பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த பேஷண்ட்டுமே பேஷண்ட்டாக இருக்க மாட்டேன் டாக்டர். 1, 2, 3, 4, 5, 6. டாக்டர் என்ன புள்ளி வச்சு கோலம் போட்டுட்ருக்கீங்க? பேஷண்ட் எப்படிலாம் நீங்கள் பாருங்க டாக்டர், எவ்வளோ அழகான பேஷண்ட் வந்திருக்காங்க. இவங்க எங்கேயும் பார்த்துக்கணும். வாட் இவங்க ஏதோ படத்தில் எல்லாருக்கும் லேட்டஸ்ட் படம் பிகா. அதாவது இவங்க எங்கே போனாலும் எல்லாருமே பிகிலாக அடிப்பாங்க. யா 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 பிகில் ஏன் என்ன பிரச்சனை? ஓகே, நர்வஸாக இருந்தீங்கன்னா உள்ள அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை போய் பார்த்தீங்கன்னா சத்தியமா ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் அசார் என்றாலும் விடமாட்டேன். உடன் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், பிறர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். ஒரு ஓல்ட் மூவில இருந்து நான் வந்து ஒரு டயலாக் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே ஓகே. சோ அந்த டயலாக் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள நடிகைகள் யாராச்சும் அதை பேசியிருந்தா எப்படி இருக்கும், ஏன் மலரே அதை பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நாங்க பாக்க போறோம். ஓகே. கோபால். ஆமாம் கோபால், முதலில் நான் நடிக்க தான் செய்தேன், ஆனால் உங்கள் அன்புக்கு முன்னால் என் நடிப்பு தோர்த்து போச்சு கோபால். இதான் டயலாக். இதை நீங்க யார் மாதிரி வேணாலும் பேசலாம். கோபால், முதலில் நான் நடிக்க தான் செய்தேன், ஆனால் உங்கள் அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போயிடுச்சு கோபால், தோத்து போயிடுச்சு கோபால். நம்ம லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல வந்து ஹீரோயினுக்கு வந்து மேட்சிங்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம வில்லி தான். எப்படி இருக்கீங்க மேம்? கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா யார் யார் நாமினி அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு வந்துட்டு இருக்கு. நீங்களும் வந்து அதுல நாமினி அப்படின்னு கேள்விப்பட்டேன் மேம். சோ ஹவ் ஹாப்பி யூ ஆர்? Of course, I'm happy. Every time வந்து எனக்கே வரணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். பட் தெரியாது, இப்போ நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. ஐ மீன் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் என்னை விட கொஞ்சம் சின்னவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு ஆசை, இன்னொரு அவார்டு தான் வாங்குவோமே.
சரி ஓகே, உங்க வில்லத்தனமான டயலாக்ல நீங்க வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு இப்போ ஒரு சேலஞ்ச் விட போறீங்க. ரெடியா? ஓகேவா மேம்? 3, 2, 1 கோ. என்ன இருந்தாலும் நான் தான் பெரிய வில்லி, அதுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், புரியுதா? ஒரு சன் டிவிக்கே நீங்கள் சேலஞ்ச் கொடுத்தமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுக்கான பிரம்மாண்டமான மேடை உங்களுக்காகவும் காத்துட்ருக்கு. ப்ளீஸ் கோ ஹெட். தேங்க்யூ.